தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்துக்கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். உலகம் முழுவதும் விரவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கி ஒரு அடி முன்னே என்பது இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறது காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் என்ன செய்ய போகிறது தமிழக அரசு, இது குறித்தான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக திமுகவின் இந்திரஜித், மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ், வலதுசாரி சிந்தனையாளர் பாலாஜி வெங்கட்ராமன், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த முனைவர் பாஷா ஆகியோர் நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளனர். இவருடன் உரையாடலுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துள்ளோம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தெலுங்கு தேசம். நாட்டை பேரழிவில் இருந்து காக்க சரியான நடவடிக்கை என சந்திரபாபு நாயுடுவுக்கு மம்தா பாராட்டு. உணர்வுகளுக்காக நிதி அதிகரிக்க முடியாதென அருண்ஜேட்லி கூறியதற்கு சந்திரபாபு நாயுடு கண்டனம். உணர்வுகளுக்காகத்தான் தெலுங்கானா பிரிக்கப்பட்டதாகவும் பதிலடி. நாடாளுமன்றம் இயங்குகிறதா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டும். மத்திய அரசு சொல்வதற்கெல்லாம் ஆட முடியாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமையும் வரை ஓயப்போவதில்லை என்கிறார் அமைச்சர். ராமர் பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி வெளியேறியுள்ளது. மக்களவையில் 16 எம்பிக்களும் ராஜ்ய மாநிலங்களில் 6 எம்பிக்களும் அந்த கட்சிக்கு உறுப்பினர்களாக உள்ளனர். ஆனாலும் கூட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாத சூழலிலும் அவருடைய நம்பகத்தன்மைக்கு அவருடைய பெரும்பான்மைக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் வெற்றி பெற சூழலிய சூழலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அளவுக்கு அவர்களை அசைத்து பார்க்கும் என்பதுதான் இன்றைய விவாத பொருள். நான் கோலாலசினஸ் நேரடியாக உங்கள்கிட்ட தான் விவாதத்தை துவக்க விரும்புகிறேன். 2014 பொதுத்தேர்தலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனி பெரும்பான்மை என்ற அளவில் 282 இடங்கள் வர்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 4 வருட காலங்களில் ஒரு 17 தொகுதிகளுக்கு, மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. அதில் 3 மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ அவருடைய எண்ணிக்கை பலம் பார்த்திங்கன்னா 274. ஒருபுறம் வந்துட்டு மாநில இந்த மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தோல்வி தழுவினாலும், மாநிலங்களுக்கு சட்டசபைகளுக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் பெருவாரணி வெற்றி பெற்றுட்டே வராங்க. கிட்டத்தட்ட இன்று 19 மாநிலங்கள் அவங்களுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் அண்ட் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் தந்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா மீதான நம்பிக்கைக்கு ஒரு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து முதல்ல பிஜேபியினுடைய நம்பிக்கை மீதோ இல்லாட்டி அந்த நம்பகத்தன்மையோ பாதிக்கும்னு நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஆந்திரா சம்பந்தப்பட்ட விஷயம். ஆந்திரா தொடர்பான ரெண்டு கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு அங்கே வந்து நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதிலே கூட டெல்லி சம்மந்தப்பட்ட சோர்ஸ்லேருந்து கிடைச்ச தகவல் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தான் தெலுங்கு தேசம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்ததாகும். அது எப்படியோ லீக் ஆகி அதுக்கு முதனா முந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒய்எஸ்ஆர் வந்து உடனே ட்ரை பண்ணதாக. அதாவது இவர் என்டிஏலேருந்து விலகுவார் என்று யூகிக்கப்பட்ட நேரத்தில், அதாவது நாயுடு கவர்மெண்ட்லேருந்து அவர் புல் அவுட் பண்ண டயத்தில், பிஜேபி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஒரு நெருக்கம் இருக்கிறது, அநேகமாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு அலையன்ஸ் கூட ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் ஜனாதிபதி எலெக்ஷனை ஒட்டி 40 நிமிஷம் மோடியை வந்து யார் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது ஒரு புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு. அவங்க காங்கிரஸ்லேருந்து அவங்க பப்ளிஷ் பண்ண புக்கு, அந்த புக்கினுடைய தலைப்பே என்னென்னா எம்பரர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு போட்டு சந்திரபாபு நாயுடு படம் போட்டு ஒரு புக்கு, ஊழல் சக்கரவர்த்தின்னு. இந்த அளவுக்கு நெருக்கம்னு பேசுகிறப்போ திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து நேற்றுக்கு மூவ் பண்ணுறாங்க நோ கான்ஃபிடென்ஸ்.
இது என்னன்னா இவங்களுக்குள்ள இவங்க கிரவுண்டை இவங்களுடைய ஆந்திராவில் யாரு அப்படின்றத ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது. மத்திய அரசுக்கு இதுக்கு எந்த விதத்திலும் ஒரு சிக்கல் இல்லைன்றத உங்களுடைய பார்வையா புரியுது. அதாவது என்னன்னா அவங்க ஆட்சிக்கும் சிக்கல் இல்லை, இதனால வந்து மக்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் கிடைச்சிடும், மக்கள் மனமாற்றத்துக்கு இது கொண்டு போயிரும். விரும்புகிறேன் முதலகட்ட கருத்துக்கு நன்றி. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மனோகர் பாஷா அவர்களே, சோனியா காந்தி அவர்கள் வந்துட்டு மாநில காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க, அதில் வந்துட்டு இப்போ எதிர்கட்சியாளர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க, இது ஒரு புறம் இருக்குது. தென்னகத்தில் இருக்கிற கட்சியெல்லாம் ஒரு எழுச்சி பெறக்கூடிய சூழலில் காங்கிரஸில் கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு தனி கொடி இருந்து தனி மாநிலம்ன்ற ஒரு கோரிக்கை வந்தது. திராவிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சியில் தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. தற்போது தெலுங்கானா ஆந்திரா இரண்டுமே பிராந்திய கட்சிகள் தான். ஒருபுறம் பிராந்திய கட்சியுடைய எழுச்சி, இன்னொருபுறம் பிரதான எதிர்கட்சியுடைய எதிர்கட்சியுடைய சங்கமம், இப்பொழுது தெலுங்கு தேசம் கட்சி வந்துட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அவங்க வெளிவரக்கூடிய சூழலில் மத்திய அரசின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இல்லை, அதாவது உங்களுடைய ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க, இதுவரை நடந்த இடைத்தேர்தல்களில் பெரும்பான்மையான இடங்களில் நம்ம 17-ல் 14 இழந்திருக்காங்க 14 நாடாளுமன்ற தொகுதிகள். அது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல். ஆக மத்திய அரசுக்கு எதிரான என்ன ஓட்டம் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பத்திரிகையாளர் சொன்னதைப் போல இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தெலுங்கு தேவை என்பதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்து சந்திரபாபு நாயுடு முயற்சிக்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கம் அது மறுத்துவிட்டது. மறுத்துவிட்டதற்கு பின்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காகவும் ஆந்திர மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் ஜெகன்மோகன் ரெட்டி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே வந்து நாங்கள் எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வெளியே வர்றார். அதற்கு பின்னாடி நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, April 6th நிறைவேற்றலன்னு சொன்னால் எங்களுடைய எம்பிக்கள் ராஜினாமா செய்வோம் சொல்கிறாரு. ஆக இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டத்தை இவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதல்ல. ஆந்திராவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை ஜெகன்மோகன் ரெட்டி பிடிப்பதா சந்திரபாபு நாயுடு பிடிப்பதா, அதற்கான ஆந்திர மாநில மக்களுடைய உணர்வு என்றதில் அந்த சிறப்பு தகுதி சிறப்பு அந்தஸ்து என்ற ஒரு கோரிக்கை என்பது ஒரு மாநில பிரச்சனையா நான் பார்க்கறேன், அப்படி கருத்து கருத்து கொள்ள முடியாது. இல்ல இல்ல, அது ஒரு மாநில பிரச்சனையா வச்சு பண்ணும்போது தான் அது அரசியல் பண்ண முடியாது. மாநில ஆந்திர மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து என்ற கோரிக்கையை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிருச்சு. இப்போ நம்ம காவிரி பிரச்சனை இருக்கு, அந்த புள்ளிக்கு தான் அடுத்து வர இருக்கிறேன். அதாவது உங்களுக்கு முதற்கிட்ட கருத்துக்கு நன்றி. இந்த இடத்துல வலசாரி சிந்தனையாளர் பாலாஜி அவர்களே, மத்திய அரசு வந்துட்டு அறுதி பெரும்பான்மை அப்படின்ற மாதிரி ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய சூழலையும் ஒவ்வொரு மாநிலம் அடுத்தடுத்து 5 மாநில தேர்தல் 3 மாநில தேர்தல் எப்படி நடந்தாலுமே பாரதிய ஜனதா வந்து தனிப்பெரும்பான்மை பெறுகிறது அல்லது கூட்டணி படத்தோட ஆட்சி கட்டில் அமருது. இந்த மாதிரி சூழ்நிலை அவர்கள் அசைத்தே பார்க்க முடியாது என்பது அவர்களுக்கு எதிராக எங்களால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு அறைகோல் வந்துட்டு ஓ இப்படியே பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கான முயற்சியா என்ன? இது உண்மையிலே எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி ஒரு மாநில அரசு சம்மந்தப்பட்டதுதான். இது கூட பாருங்களேன், ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவசர அவசரமாக கொடுத்தது காரணம் என்னென்னா, பிஜேபி அழகாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எப்படின்னு சொன்னால் பவன் கல்யாணம் விட்டு இது ஜனசேனா வச்சு நோண்டுறாங்க, அவர் தான் முதல்ல இது வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது பண்ணி ரேலி ஒன்று போட்டு பண்ணதுக்கப்புறமா தான் இவங்க முழிச்சிக்கிறாங்க, ஐயோ இவன் என்னடா இவன் புதுசாக ஒருத்த முளைக்கிறான் இதை விடக்கூடாது அப்படின்றதுல தான் ஜெகன்மோகன் ரெட்டி இதில் பாருங்க. ஆமாம் கடன் கோக்குறேன் இதில் பாருங்களேன். இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி கட்சி ஆரம்பித்தார், காங்கிரஸ் எதிர்த்து, தெலுங்கு தேசமும் காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வந்தது தான். இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி எடுக்கக்கூடிய அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு காங்கிரஸ் ஆதரவு, தெலுங்கு தேசமும் ஆதரவு. இந்த சமீபத்தில் டெல்லியில் கொடுத்த பார்ட்டியில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் கூப்பிடல, எதிர்கட்சியாக கூப்பிடணும்ல கூப்பிடல, அதே எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஜி கே வாசன் அவர்களே அவங்க கூப்பிடல. அப்போது இவங்க என்னத்தை ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க எதிர்கட்சிகள்? நீங்கள் இந்த இடத்துல இதுதான் பார்க்கணும், இவங்களுக்கு அந்த ஒற்றுமையெல்லாம் கிடையாது. இதில் வந்து காங்கிரஸும் ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுது. என்ன இதை நம்ம இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை நம்ம ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஏற்கனவே செல்வாக்கு இழந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம், மேற்கொண்டு தேசிய அரசியலில் அவங்க விலகிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி அந்த
40 எம்பியை வச்சு அவங்க பல இது இது பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே நீங்கள் அடுத்த எலெக்ஷன் 2019 எலெக்ஷனில் இது சாத்தியமா ஆந்திர பிரதேசன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது சாத்தியமே கிடையாது. இதுலேயே பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங் பேப்பரில் அவர் டிஎஸ்ஆர் இதை நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களோட 11 MP இருக்கிறாங்க, தே செட் தட் வி வில் நாட் சப்போர்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இப்போ அங்கேயே இது பண்ணிட்டாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதற்காக கொண்டு வராங்கன்னு எங்களுக்கு விஷயமே தெரியாது, நாங்கள் எப்படி எதிர்க்கிறதுன்னு சொல்லி அதிமுக கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே சென்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. அவங்க இவங்க எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு பிளே பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் பிளே பண்ணி கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, உங்கள் முதல்கிட்ட கருத்து நன்றி. அடிப்படையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் என்றால் என்ன, எதற்காக என்ற விவாதத்துக்கு தாண்டி தலைப்பு வந்து என்ன செய்ய போகுது தமிழக அரசு அப்படின்ற விவாதத்துக்குள்ள வரும்போது இந்த இடத்துல திமுக நிதர்ஜி உங்ககிட்ட தான் அவர் விரும்புகிறேன். அவர்கள் சிறப்பு மாநில அந்தஸ்து, எங்கள் மாநிலத்துக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து தாங்க, அதுக்கான நிதி ஒதுக்கிட்டு தாங்க, எங்கள் மாநிலத்தில் உட்கட்டமைப்பு வளரணும், பிரிந்த ஒரு மாநிலம், எங்களுக்கு நிறைய வசதிகள் தேவைப்படுதுன்ற மாதிரி கோரிக்கை முன்வைத்து அவர்கள் உட்கட்சிக்காக பண்ணுகிறார்களோ மாற்றுக் கட்சி வளரக்கூடாது என்று பண்ணுகிறாரோ அதை அனைத்தையும் தாண்டி அவருடைய பிரதானமான கோரிக்கை என்பது அந்த மாநிலத்தின் வளர்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை வாரியம் என்று ஒன்றிணைந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மாற்றுக் கருத்தலை பிரதமரை சந்தித்து குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட முயற்சிக்கிறார்கள், எல்லா சட்ட ரீதியான போராட்டமும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்பொழுது தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலில் இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றும் எந்த விளைவும் ஏற்படுத்தாது என்றும் இருக்கிற கருத்துக்களின் ஊடே நான் சொல்ல விரும்புவது, பூக்கள் நன்றாகத்தான் இருக்கின்றன என்று வேர் பற்றியறிகிற போது புன்னகைக்கிற விதம்தான். வேர் பற்றி அறிந்தால் பூக்கள் கறிவிடும் என்பது விஞ்ஞான விதி. எதிர்ப்பு உணர்ச்சிகள் எல்லா இடத்திலும் தோன்ற ஆரம்பித்து விட்டன. அதற்கு எந்த காரணம் இருந்தாலும், உள்ளீடான காரணம், உடனடி காரணம், நீண்ட நாள் காரணம் என்று எத்தனை காரணங்கள் இருந்தாலும் எதிர்க்க அல்லது நம்பிக்கையில்லா நிலையை கொண்டு வர தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். இது இந்தியா முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதத்தில் அது வெளிப்படுகிறது. என் வாழ்நாளிலே நான் மோடியை அரசிலிருந்து நீக்கிவிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் என்று மம்தா பானர்ஜி அவர்களும், இங்கே இந்த மாநிலத்தோட உரிமை அவர் தரவில்லை என்று சந்திரபாபு நாயுடு அவரும், சந்திரபாபு நாயுடு அவர்கள் வரலாற்று ரீதியாக இரண்டு விஷயங்களை இரண்டு மாநிலத்துக்கு பேசியிருக்கிறார். ஒன்று அவர் பேசியது தெலுங்கு தேசத்துக்கு பேசியிருக்கிறார் என்று வேறு. உடனடியாக நாங்கள் ஊழலுக்கு அஞ்சுகிற மந்திரிகள் அல்ல, நாங்கள் தமிழ்நாடே போல சும்மா இருக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டையும் சேர்த்து அவர் பேசியிருக்கிறார். அந்த செய்தி ஒன்றே உங்களுடைய கேள்விக்கான மேலோட்டமான பதில். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால், தீர்மானம் செய்ததை எடுத்ததை தெலுங்கு தேசம் செய்திருக்கிறது. தமிழ்நாடும் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு தீர்மானம் போட்டது, அவர்களும் கோரிக்கை வைத்தார்கள், இவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அவர்கள் மந்திரிசபையிலிருந்து விலகினார்கள். இவர்கள் மந்திரிசபையில் விலகவில்லை என்பது மட்டுமல்ல, ஆதரவை நீக்கிறது மட்டுமல்ல, தம்பிதுரை டெல்லியில அவருடைய பிரச்சனையே வரலையே, என்ன ஆயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டில் என்று டெப்டி ஸ்பீக்கர் அவருடைய பிரச்சனையே வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெயக்குமார் நாங்கள் போராடி வாங்காம விட மாட்டோம் இவங்க சொல்றாங்க. இந்த நிலையிலே தமிழ்நாடு அரசு தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை, சபாநாயகர் பதவி அதை நீங்க அரசு பதவியா பார்க்கணும், அரசு பதவியா நான் பார்க்கல, ஒரு மனுஷ பதவியா தான் பாக்குறேன். அவர் ஒரு விவசாயி கூட பேசிருக்கலாம், அவர் ஒரு விவசாயியாக கூட பேசிருக்கலாம், தயவு செய்து. அடுத்தது, மிகப்பெரிய வரலாற்று பதிவை எழுந்து விட்டார்கள் இன்றைக்கு ஓபிஎஸ் ஏபிஎஸ்ஸும். என்ன என்று சொன்னால், எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஆதரிக்கிறோம், ஆனால் முதல்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமையுங்க அப்படின்னு கூட சொல்லல. அந்த பிரச்சனையை பற்றி இன்னும் வாய் திறந்து அறுதி பெரும்பான்மையோடு இருக்கும் பொழுது நீங்கள் வாலண்டியரா போயிட்டு நீங்க ஆதரவு கொடுத்தாதானே இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு ஒருவரை எதிர்ப்பது என்பது அவரோட சண்டை போடுவதல்ல, உன்னோட எதிர்ப்பு கருத்தை பதிவு பண்ணணும், தமிழ்நாட்டினுடைய கருத்தை பதிவு பண்ணதான் நீங்க இருக்கீங்க. அந்த வாய்ப்பை தவறவிடுகிறது, வாய்ப்பு பெரிய வரலாற்று சிறப்பான வாய்ப்புங்க, மிகப்பெரிய வரலாற்று சிறப்பான வாய்ப்பு. ஏற்கனவே காவிரியினுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு இப்போது மேலாண்மை வாரியம் போட்டா காவிரி தேசிய நதி ஆகுது, காவிரிக்கு மேலாண்மை இருக்குது, காவிரி தண்ணி விடுறது தீர்மானிக்கிறாங்க. அத்தனை டைம் டேபிளும் போட்டிருக்கிற ஒரு அமைப்பை அவங்க வைக்கிறதற்கு இவர்கள் இவங்க கோரிக்கை இல்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட அமல்படுத்துறதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ஒரே ஒரு ரிப்ளை அவருக்கு, அதிமுக அதாவது இந்த 2014 எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துட்டு இருக்குது, அப்போ வந்து நிருபர் கேட்குறாங்க ஜெயலலிதா கிட்ட, இந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதான் ரிசல்ட்டே சொல்லிடுச்சே எங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவை இல்லைன்றத
அப்படின்னு. ஆனால் அந்த என்டிஏ உள்ளே இவங்களால் போயிருக்க முடியும். போய் உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய மந்திரிகளோட ஜெயலலிதாவால் மிக உறுதியாக காவேரி மேலாண்மை பேசுறதுக்கு இல்லை, அந்த வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பை தவற விட்டது அதிமுக என்பது தான் என்னுடைய இது. அவங்களுடைய கட்சியுடைய முடிவாக இருக்கு. இல்ல, அவங்க தேர்தலே மோடியா லேடியான்னு தான் கேட்டாங்க. நம்பிக்கை தீர்மானத்தை பெறும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் 3 ஓட்டை எதிர்த்து போட்டு வாஜ்பாய் ஆட்சி கவுந்தது. ஆனா ஒரு ஓட்டு அது பாலை யோகித்து பண்ண தப்புங்க, அது அது இல்லன்னா ஜெயிச்சிருக்கோம். அந்த ஒரு ஓட்டாவது பாலை யோகி போட்டு அந்த அந்த இடத்துல வந்து வாஜ்பாய் தோத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது அவர் பண்ண தவறு தான். அது குறிக்கிட்ட அதாவது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக அதிமுகவினர் ஓட்டு போட வேண்டும். அப்படி போடாததன் மூலமாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுட்டாங்க. அது பற்றி சரியாக கமிட் பண்ணாதனால இல்லாட்டி அப்படி ஓட்டு போடலைன்னா அதுக்கு ஒரு இன்னும் வரவில்லை. அப்படி வந்தால் இதுன்னா நழுவ விட்டதுக்கு சமங்கிற மாதிரி 50 உறுப்பினருடைய ஆதரவு தேவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கே குறைந்தபட்சம் இருக்கும். இப்போ என்னன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எதிர்ப்பை எப்படி நம்ம பதிவு செய்யணுங்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. அவங்களுக்கு ஆந்திராவுக்கு ஆந்திராவில் அரசியல் பண்ணுவதற்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தேவைப்படுகிறது. என்னுடைய கேள்வியும் இதுதான். தமிழ்நாட்டில் இந்த வாய்ப்பை ஏன் ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை? படிப்பினை எடுத்துக்கொள்ளலாமே என்பதை கேள்வியா? இல்லை இல்லை, அதுதான் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து ஏடிஎம்கே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் கூடாது. அதுதான் ரொம்ப தேவை. ரெண்டுத்துக்கும் என்னன்னா கான்செப்சுவலாகவே இல்லை வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தரல. எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தராத ஒரு அரசு இருந்தால் என்ன போனால் என்ன, இது இவர்களுடைய வாதம். ஓகே, இது ஒரு பக்கம். நமக்கு காவிரியில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்ன, இந்த காவிரியில் எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது, இதை பகிர்வு செய்யக்கூடிய ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உருவாக்கணும் அப்படிங்க. இந்த ஸ்கீமுக்கான விளக்கம் பேஜ் நம்பர் 335 290 சரத்தில் கியூன்னு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல தலைப்பே போட்டு சொல்லியிருக்கு மெக்கானிசம் பிராக்கெட்டில் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டு கோட் பண்ண. அந்த நீங்கள் சொல்கிற சொல்லி முடித்து என்பது காவிரி ட்ரிபியூனல் போர்டுடைய அந்த மேற்கோளை காட்டி சொல்கிறாங்க. தவிர இறுதி வாசகத்தில் அவங்க வந்துட்டு ஸ்கீம் தான் மென்ஷன் பண்ணலாம், அதுதான் சிக்கல். வெரி குட், வெரி குட். எல்லாருமே இப்படித்தான் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இது தவறுங்கிறதா என்னுடைய ஆர்குமெண்ட். எப்படி அரசு அப்படிதான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கு, மத்திய அரசு அப்படிதான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சட்டத்தில் ஒரு ஹைபோதீசிஸ் உண்டு, தீர்ப்பின் ஆன்மா என்பது தீர்ப்பு முழுவதும் பரவி இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட்னு போட்டு மொத பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உண்டானது ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சிம்பிளாக சொல்லி ஒரு 1.5 முடிச்சிடறேன். ஒரு கிரிமினல் கேஸ் நடக்குது, தீர்ப்பு வருது, தீர்ப்பில் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா இன்னார் வந்து மிஸ்டர் எக்ஸ் இனிமேல் அக்யூஸ் நம்பர் 1 A1 என்றும் A2 என்றும் அழைக்கப்படுவார் எல்லாம் போட்டுருவாங்க. கடைசியில் வந்து கன்க்ளூஷனில் A1 7 சிறை, A2 4 சிறை அப்படின்னு. இப்போ A1 என்று தான் குறிக்கப்பட்டதே ஒழிய மிஸ்டர் எக்ஸ் என்று குறிக்கப்படவில்லை, எனவே இந்த தீர்ப்பு இவருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லவே முடியாது. கன்க்ளூஷனில் வர்றதுக்கான விளக்கத்துக்கு போகணும், நீங்கள் முன்னால் போகணும். சட்டரீதியான சொல்லியிருந்தால் அப்படி இருந்தால் உச்சநீதிமன்றம் வரையறை செய்யல, அந்த 6 காலத்துக்குள்ள இந்நேர பணிகள் நடைபெற்று கிட்டத்தட்ட யார் தலைவர் யார் உறுப்பினர் தெரிஞ்சிருக்கணுமே. 6 இன்னும் முடியல, 29 முடியுது. அது வரைக்கும் என்னன்னு நம்ம பொறுமையா தான் இருந்தாங்க. ஒண்ணு இந்த விவாதம் வந்து நம்ம நீதிமன்றம் இது பண்ணி போயிடும், அப்படி போயிடும். வேளாண்மை வாரியத்தை ஏன் அரசாங்கம் கைப்பற்றி அந்த ஒரு வாரத்தை முன்வைத்து ஏன் இந்த வரலாற்று சந்தர்ப்பத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைக்கிறேன். அதைத்தான் சொல்றேன், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்றேன். காரணம் என்னங்கிற காரணம் அதைத்தான் உச்ச நீதிமன்றம் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுக்கான அந்த மத்தியஸ்த அமைப்பு இருக்குல்ல, ஏன்னா யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு ஆச்சு அந்த நதி மேலே எந்த மாநிலத்தையும் அப்படிங்கிறப்ப பங்கு விரிக்கிற உரிமை இனிமேல் வந்து கர்நாடகத்துக்கு கிடையாது.
யாருக்கும் கிடையாதுங்கிறப்போ பங்கு பிரிக்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்த அமைப்பு தேவை. அதைத்தான் நம்ம வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறோம். நீங்கள் எக்ஸ் ஒய் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு மத்தியஸ்த அமைப்பு வேணும், ஏன்னா வாட்டர் ஷேரிங். இது யார் செய்யணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும். ஸோ இதை அமல்படுத்துவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்று இருந்தாகணும். காபந்து சர்க்காரா மாறும். காபந்து சர்க்காரம்னா அடுத்த எலெக்ஷன் வரணும், புதிய கவர்மெண்ட் வரணும், வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அமல்படுத்தப்படணும். நம்மளுடைய கோர் இதே என்ன, விரைவில் இது அமல்படுத்தப்படணும் 6 வாரத்துக்குள்ள. அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆதரவாக போடுறது அப்படிங்கிறது அறிவார்ந்த விஷயம் இல்லை. இது வந்து டிடிபியை பொறுத்தளவில், ஒய்எஸ்ஆரை பொறுத்தளவில், அவங்க டஃப்ல அவங்க அரசியல் பண்றது இது சரியான விஷயம். நமக்கு இது சரியான விஷயம் கிடையாது. நம்மளுடைய மண்ணுக்கு இது பொருந்தாது, இது நம்முடைய தேவைக்கு பொருந்தாது. சரி, ஓகே. அதாவது ஐயா ரொம்ப விவரமா செய்திகளை சொல்லிட்டு கடைசி தீர்ப்பு அந்த ஏ டு ஏ மாற்றி சொன்ன மாதிரி எதிர்க்கணும், எதிர்த்தா ஆட்சி போயிடும், அமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. நான் சொல்கிறது எதிர்க்க வேண்டாம், நீங்கள் மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான வேகப்படுத்தணுங்கிற கோரிக்கை வைக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் இவங்க போராடுறாங்க நாடாளுமன்றத்தையும் மக்களவையும் மாநிலமே முடக்கி அதிமுக முடக்கிறாங்க. நடக்குதா? அனைத்து மாநில அதிகாரிகள் மத்தியில ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அததான் வந்து வெள்ளை அறிக்கையா கேக்குறாங்க. அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து நம் அனைவருக்கும் பொதுவான விஷயம் என்றால் கட்சி ரீதியாக பார்க்க, நான் கட்சி ரீதியா பார்க்க சொல்றேன். ஐயா சொன்ன மாதிரி ஆட்சி இருந்தாதான் அமைப்பாங்க, அதை நம்ம எதிர்க்க வேண்டாம். தட் கான்செப்ட் இஸ் ராங், அவங்களுக்கு கரெக்ட். ஆனா அதையாவது நீ ஒழுங்கா பண்ணுங்கறியான்னு கேட்டா, அதையும் ஒழுங்கா பண்ணாம இத்தனை எம்பியை வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் 2 வாரம் இருக்குது, இன்னும் 2 வாரம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு சார்? ஒரே நிமிஷம், இது ரொம்ப சிம்பிள். அரசியல்வாதி இல்லாம அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தி அது மேல ஒரு முடிவெடுத்து போயிட்டு இருக்கும்போது நீங்க அரசியல் பிரஷர் எது கொடுக்குறீங்க? நீங்க இங்கேருந்து பிரஷர் கொடுப்பீங்க, கர்நாடகாவில் அங்கேருந்து அவங்க பிரஷர் கொடுப்பாங்க, கேரளால இருந்து பிரஷர் கொடுப்பாங்க, திருப்பி இது ஒரு சிக்கல் உருவாக்கும். அப்ப சுப்ரீம் கோர்ட் மீடியா நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றப்படாத சம்பவங்கள் நமக்கு நிறைய இருக்கு. எனக்காக பேசுறீங்க, உச்ச நீதிமன்றத்தை செயல்படுத்தாத சூழல பல இருக்கும் போது வேகமா இருக்கணும். இந்த 2014க்கு அப்புறமா அமைந்த மோடி அரசாங்கம் உச்சநீதிமன்றம் எது சொல்லியும் இது வரைக்கும் செய்யாம இல்ல, கரெக்டா செஞ்சுட்டு வராங்க. ஒரே டைம் டியாயிருக்கு அவ்வளவு. ஒரு அவுட் கேட்க வேண்டியதுதான். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டினார், எல்லா கட்சி பிரதிநிதிகளும் கலந்துகிட்டாங்க, அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க, அதன் அடிப்படையில் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றாங்க. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு க ஸ்டாலின் சொல்றாரு, உறுப்பினர்கள் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணணும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். ஒருவேளை அந்த நெருக்கடி இப்ப கொண்டு போய் வைக்கும் பட்சத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களிப்பது வாக்களிக்காமல் போவதை தாண்டி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக ராஜினாமா செய்ய தயார் என்ற மாதிரி அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அண்டை மாநிலத்திலிருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம், தமிழ்நாட்டிலிருந்து ராஜினாமா கோரிக்கைன்ற போது எழும்போது காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் நம்புறீங்களா? இல்ல இல்ல, நீங்க இப்ப திமுக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யணும், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யணும்லாம் சொல்றாங்க. அதனால எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன் சொன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பிஜேபி பெருசாக இல்லை இங்கே இந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும். உடனடியாக தேர்தலை கர்நாடகா தான் சந்திக்க போகுது, அங்கே காங்கிரஸா பிஜேபியான்றது தான் பிரச்சனை. அப்போ பிஜேபி வெற்றி பெறணும்னு சொன்னால் அங்கே வந்து காவேரி பிரச்சனையை அப்படியே கடப்பில் போட்டு வச்சிருந்தா தான் பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிக்க முடியும். காங்கிரஸை தொகடிச்சு காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுது? நீங்களே சொன்னீங்க, ஏதோ தனிக்கொடி மாநிலத்துக்கு ஒரு தனிக்கொடி, ஏதோ திராவிட நாடு மாதிரி கர்நாடகா அப்படின்ற ஒரு ரீஜனலிசத்தை வளர்த்து காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எப்படி இப்போ தெலுங்கு தேசமும் வைஎஸ்ஆர் காங்கிரஸும் யார் தெலுங்கு மக்களை கவர்றதுன்றதுக்காக போட்டி போடுறாங்களோ அது மாதிரி அங்கே கர்நாடகாவில் அந்த கன்னட மக்களை கவர்றதுக்காக பிஜேபி வந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் டிலே பண்ண தான் செய்யும். இனிமேல் நீங்கள் போக வேண்டியது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் போக முடியும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக. அந்த 29ஆம் தேதிக்குள்ளே அமைக்கலன்னு சொன்னால்
தமிழக அரசு கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் தான் போக முடியும். நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுனாலயோ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகும் மோடி அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரங்கிறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க அவங்க. காவேரி மேலாண்மை வாரி அமைக்கிறது மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு காவேரி மேலாண்மை வாரி அமையறத அனுமதிக்க மாட்டாங்க. அரசியல் தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வரணுன்றது அவங்களுக்கு அக்கறை கிடையாது. இல்லைன்னா இந்நேரம் வந்து அதிகாரிகள் பேசுகிறாங்க, நாங்கள் எத்தனை நாள் பேசுவீங்க அதிகாரிங்க, பேசி முடிச்சிங்கல்ல. இவங்க தான் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு இவர் தலைவர், இவர் செயலாளர். ஒரு கமிட்டியை போட முடியாதா? பிஜேபியும் கை கோத்திருக்கு விவகாரத்துல, ரெண்டு பேரும் கூட்டு களவானீங்க. தமிழ் செட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி வரக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படக்கூடாது. அதுல காங்கிரஸும் பிஜேபியும் கர்நாடகால பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்துடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் வராம தடுக்கும். 1974 இந்த இதுல இருந்து கேஸ் வெளியே நாங்க மேலாண்மை வாரியம் அமைக்கிறேன்னு சொல்லி அமைக்க தயாரா இல்லையா? கர்நாடகா தேர்தல் தான் கர்நாடகால நீங்க ஆட்சிக்கு வரணும் பிஜேபி. இவங்க அமைக்க மாட்டேன், நம்பிக்கை இல்லா தீர்மான விவகாரத்தில் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்துக்களை தற்போது பார்த்துவிடும். அது அதுக்காட்டு தான் மத்திய அரசு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஆட முடியாது. எங்களுக்குன்னு வந்து கொள்கைகள் இருக்குது, எங்களுக்குன்னு லட்சியம் இருக்குது, எங்களுக்குன்னு அண்ணாவுக்கு தந்த பாதை இருக்குது, புரட்சித்தலைவருக்கு தந்த பாதை இருக்குது, அம்மா அவருக்கு தந்த பாதை இருக்குது. அந்த பாதையில் தான் நாங்கள் போவோம். அதுலேருந்து எல்லாளவும் நாங்கள் வந்து தள்ளி போடுறதோ பின்வாங்குறதோ இப்படிப்பட்ட நிலை எந்த காலத்திலும் நாங்கள் வந்து எடுத்தது கிடையாது, எடுக்க போவதும் கிடையாது. அதனால் வந்து அந்த மாநிலத்துடைய உரிமையை பொறுத்தவரை நிச்சயமாக அண்ணா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி புரட்சித் தலைவர் வழியும் சரி அதை காப்போம். அதுதான் நம்முடைய மக்களவை துணை சபாநாயகர் வந்து அதை வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. தெலுங்கு தேசம் மத்திய அரசில் அந்த கூட்டணியிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது எங்களுடைய நிலை என்ன? ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு எவ்வாறாக இருக்கும் என்று நாடு முழுவதும் ஒரு கேள்வி அலை எழுந்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த நிலையில் தற்போது உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர்கள் இணைந்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிற போது அந்த முடிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும். மாநில சுயாட்சியை ஒரு நாள் ஒருபோதும் விட்டுத்தரப்போவதில்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருந்தார். அந்த மாநில சுயாட்சியில்தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையும் அடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் விவாதத்தை முன்னெடுப்போம். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ராஜு.
ராமநாதபுரத்திலிருந்து செலியன். காவிரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து பிரபு. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து ப. ராஜேஷ். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பிரபாகர். ஒளிப்பதிவு அருண்குமார் கந்தப்பலனிகள். காவிரி நியூஸ் திருச்சி. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து சதீஷ்குமார். எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோ அவ்வளோக்குள்ள இவங்களுக்கு எந்த மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது மினிமம் அமௌண்ட்டில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி கமிட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டோம். அந்த கமிட்மெண்ட்டும் ப்ளஸ் ஒய்ஃப் கொடுத்தோடைய இதுவும் பார்த்தனாக தான் இந்தளவுக்கு வர முடியுது. அந்த வெற்றியோட மீன் பண்ணால் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் திங். பள்ளிக்கூடம் கூட போகாதவங்க வந்து லைஃப்பில் உள்ளதும் எங்களை எல்லாரையும் படிக்க வச்சது வந்து அதுலேருந்து லேர்ன் த கான்ஃபிடென்ட்னா முடியும் நம்மனா எதுவும் எதுவும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை தான். அகரம் டு சிகரம் வரும் சனி மற்றும் ஞாயிறு காலை 10:30 மணிக்கு. காவிரி நியூஸ் நேயர்களை மாற்றத்து நோக்கி விவாதத்திற்கு வரவேற்கிறேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? கொலை ஸ்ரீனிவாஸ். ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநில மக்களின் நலன் கருதியும் மாநிலத்தின் வளர்ச்சி கருதியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அரசியல் செஞ்சிட்ருக்காங்க மத்திய அரசோடு சேர்ந்து. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு, வரலாற்று வாய்ப்பு நீங்களே சொல்லும்பொழுது, இந்த வாய்ப்பை வாக்களித்தா, வாக்கு அளிக்காமலா, ராஜினாமா செய்தா, ராஜினாமா செய்யாமலா, ஏதேனும் ஒரு கோணத்தில் இப்போ ஒரு புள்ளி, ஏன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு வாதம் வந்து விட்டது. அப்படி இருக்கும்போது இதை வைத்து தமிழ்நாட்டிற்கு என்ன ஆதாயம் தேட முடியும் என்று யோசிக்க வேண்டியதானே ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தமிழக அரசு? அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் அநேகமாக திங்கக்கிழமை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டயத்தில் இதை வந்து பேரம் பேசுவதற்கான கருவியாக இந்த அரசு பயன்படுத்த வேண்டும். அதிமுக இது வந்து அரசுன்னு சொல்கிற காட்டிலும் கட்சி ரீதியாகத்தான் போகும். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் தமிழக அரசுன்னு வாக்களிக்க போகிறதுல அதிமுக, ஏன்னா அவங்கள தான் 37 பேர் இருக்காங்க. ஸோ அதிமுக கட்சியினுடைய தலைமை இதை பேரம் பேசுவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். இதில் வந்து எதிர்த்து வாக்களிக்காமல் இருக்கணும்னா அதுக்குள்ளே எங்களுக்கு இதற்கான ஒரு உத்தரவாதத்தை, ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும். இந்த மாதிரியாக பேரம் பேசுவதற்கான ஒரு கருவியாக இது பண்ணியாங்க. ஏன்னா நம்ம தம்பிதிரி அவர்களுடைய சொற்படி பார்த்தா எதுக்காகனே தெரியாது, வந்துட்டு பிறகு பார்த்துலான்னு சொல்கிறது, இதை நாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இல்லை இல்லை, எதுக்காகன்னு தெரியாதுன்னு அவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியும். அத்தனை பேருக்கும் தெரியுது, எங்களுக்கு வந்து ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இல்லை, அது கொடுக்காதனால தான் நாங்கள் கொண்டுறோம் அவர் சொல்கிறாரு. அதே காரணத்துக்காகத்தான் இவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கு மம்தா பானர்ஜி வரவேற்பதுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கப்போ, தம்பிதுரைக்கு மட்டும் ஏன் தெரிலன்னு நமக்கு தெரில. அது அதை பற்றி நம்ம ஆய்வே பண்ண வேண்டாம். பட் இதை வந்து ஒரு பேரத்துக்கான ஒரு கருவியாக வைத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து எப்படினாலும் நமக்கு இத்தகைய ஒரு மத்தியஸ்த அமைப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, அதை செய்யக்கூடிய எல்லாமே மத்திய அரசு கையில் தான் இருக்கு, நம்மள்கிட்ட கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த காரணத்துக்காக மத்திய அரசுக்கு லாலிபாடனும் சொல்லலை. அதே நேரத்தில் நீங்கள் அவங்களோட முட்டி மோதினாலும் காரியம் சாதிச்சிட முடியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் அதிமுகவில் 37 பேரும் இது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுறாங்க, அப்படின்னாப்புல இந்த கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ணிட முடியுமா? இன்றைக்கி வந்து ஸ்ட்ரென்த்து 536 இருக்குது, 269 இருந்தாலே அவங்க வந்து நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாங்க. இப்போது பிஜேபியினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தே 274. இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் சும்மா ஒரு மோதல் போக்கை வளர்த்துக்கிட்டே போகிறதுனால என்ன? அதனால தமிழ்நாட்டில் வேணால் ஒரு சின்ன கேள்வி, நாங்களும் எழுத்தோம், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தாங்கிற பேரில் காட்டிக்கலாம், இவ்வளோதான். இதன் மூலமாக காவிரி மேலாண்மை வாரிய விஷயத்தில் நாம் சாதிப்பது என்ன? அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ் வந்தபோதும் நாங்கள் உங்களை விட்டு கொடுக்கவில்லை, அதற்கு சன்மானமாக நீங்கள் இதை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை பேரத்துக்கான மத்திய அரசு ஒரு இணக்கமான ஒரு மாநில கட்சியாக தான் வந்துட்டு அதிமுக இருக்கு, தமிழ்நாடு அரசு இயங்கிக் கொண்டிருக்கு, கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த இணக்கத்தினால் சாதிக்க முடியாத போது, இதுவரை சாதனை நிகழாத போது, ஏன்னா 29 என்ன நிகழலாம் அதனால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, இதுவரை அதற்கான அறிவிப்புகள் ஒரு பச்சை சாமிக்கு நமக்கு கிடைக்காத போது, இதனை நேம் அந்த ஸ்ட்ராட்டஜியாக மாற்றக்கூடாதுன்னு கேட்கறது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து பேரத்துக்கான கருவிங்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியே இதுதான் நான் சொல்கிறேன். இன்னொன்று, இப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்குது, இப்போ வந்து க்ரைசிஸ் இருக்குது, க்ரைசிஸில் அந்த டயத்தில் நீங்கள் உதவிக்கரம் நீட்டுறதுங்கிறது எப்படி? அப்படி உதவிக்கரம் நீட்டணும்னா என்ன செய்யலான்னு பேசலாமே. நீங்கள் உதவிக்கரம் நான் நீட்ட மாட்டேன், உன்னை சுண்டி இழுப்பேன் கவுப்பேன் அப்படின்னாலும் நடக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக இதை வச்சு நமக்கு தேவை என்ன? இன்றைக்கி ஒரு மத்தியஸ்த அமைப்பு கொண்டு வந்தே ஆகணும்.
மத்திய அரசுக்கு இணக்கமா இருந்த மாநில அரசு இருந்தும் கூட முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா நீதிமன்றத்தின் மூலமா தான் வெற்றியை பெற்றாங்களே தவிர மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனையில் காவேரி மேலாண்மை வாரியமும் எதுக்குமே வந்து மத்திய அரசு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சட்டரீதியான போராட்டத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கே தவிர இவர் சொல்ற மாதிரி சுமூகமா போய் எந்த வெற்றியும் பெறல இது வரைக்கும். இப்போ நீதிமன்றம் தான் நீதிமன்றம் அவசியமே இல்லையே உங்க ஆதரவு வேணான்றது தேசிய முற்போக்கு கூட்டம் இல்ல உங்க ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை உங்க ஆதரவு இல்லாமலே நாங்க வெற்றி பெற போறோம். கர்நாடகா தான் லாபம் உங்களுக்கு தமிழ்நாடு லாபம் இல்ல சட்டபூர்வமான வெற்றிகள் தான். ஆனால் இந்த சட்டபூர்வமான நெடிய பயணத்துக்கு முடிவு கிடைச்சாச்சு. இனி சட்டபூர்வமாக நம்ம தொடர்றதுக்கு இடமே இல்லாத ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிறோம். மேல்முறையீடு இனிமேல் கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆக இந்த தீர்ப்பு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இதுதான் தொடரும்னு சொல்லியிருக்கு. இனிமேல் சட்ட போராட்டத்தை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்னன்னு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறது இந்த 6 வாரம் முடிகிற 29 28 கூட முடியலாம். அது வரைக்கும் நீங்க பொறுத்துத்தானே அது வரைக்கும் பொறுத்து அதுக்குள்ளே நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது இவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மேல்முறையீடு இல்லை இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்ட நிலையில மத்திய அரசு ஒபிலைஜ் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு அந்த கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் தீரணும். ஏன்னா அதுக்கு முன்னாலேயே சட்ட நமக்கு சட்ட போராட்டத்தினுடைய நெடிய பயணம் முடிஞ்சு போச்சே. இப்போ என்ன செய்வீங்க? இப்போ அதுக்கு வந்து திறவுகோல் வந்து மத்திய அரசு கையில் தானே இருக்கு. சரி ஓகே இந்த திரு பாலாஜி, ஒருபுறம் மாநில அரசுடைய கோரிக்கையாக இரண்டு மாநில கட்சிகளுடைய சண்டையாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்ப்பது ஒரு கோணம். இதே வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடும் வந்துட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாடுபடட்டும் என்பது மற்றொரு கோணம். தாண்டி 4 ஆண்டுகால பாரதிய ஜனதா ஆட்சியில் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி அறிமுகம், இப்படி இப்படி பல்வேறு விஷயங்களில் இருந்ததுனால தான் 17 இடைத்தேர்தல்களில் 14 தோல்வியும் 3 வெற்றியும் என்ற மாதிரி பொருள் கொண்டா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது பாரதிய ஜனதாக்கு அச்சமுட்டுகிற ஒரு விஷயம் தானே? நீங்கள் ரொம்ப நியாயமான கேள்வி இது. 2014 வரிசையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன தோல்விகள் வந்துட்டே இருந்தது. அதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு பாராளுமன்ற தொகுதி தோக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு மாநில சட்டமன்ற எலெக்ஷன் வந்தது தான் அங்கே பாஜக வின் பண்ணுது. நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் அவங்க கூட அதை ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணலாம். 2 நிமிஷம் இதை பாஜக கூட வந்து அவங்கக்கிட்ட அறுதி பெரும்பான்மை இருக்கு. நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி 272 அது இருந்தால் போதும், ப்ளஸ் கூட்டணி அவங்க அதுதான் கோரக்பூர் தோல்வி. ஒரே நிமிஷம் இருங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் 330 சீட்டு கையில் இருக்குது. அதனால தான் ஆட்சி அமைக்கும் போதே அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட என்டிஏ அரசாங்கம் தான் அமையுமே தவிர பாஜகவின் தனி அரசாங்கம் அமையாதுன்னு சொல்லிட்டு என்டிஏவை வச்சு கூட்டணியில் கொண்டு வந்து உள்ளே வச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் அரவணிச்சிட்டாங்க. இப்போ அப்படி குறைஞ்சே வருது இல்லையா, 13 குறைஞ்சி கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் அவங்களோட வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. அப்போது மக்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்கன்னா இன்னொரு பக்கம் ஏன் மாநில கட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க? அதாவது இதுநாள் வரையில் அகில இந்திய அளவில் எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் மாநில கட்சியை விட, அதாவது லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு என்ன சுயேட்சை எம்எல்ஏ விட மிக மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போய் மக்கள் தள்ளியிருக்கிறாங்க. இது அலாரம் வந்து ரெண்டு பேருக்கும், ரெண்டு தேசிய கட்சிக்கும் தான் இந்த 3 எலெக்ஷனும் கொடுத்துருக்கு. பாஜகவுக்கும் கொடுத்துருக்கு, காங்கிரஸுக்கு. செல்வாக்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 2 தேசிய கட்சிகளும் இதுதான். தமிழ்நாட்டில் இது வந்து அலாரம் தான், பாஜகவுக்கு ஒரு அலாரம்.
ஐயா உங்களை நாங்கள் மதித்து ஓட்டு போட்டுருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கான சரியாக செய்யலை, அடுத்து 2019 ஆட்சி கட்டில் நீங்கள் அமரணும்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு சின்ன வைத்தியம். ஆனால் அதே நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் காங்கிரஸை உள்ளே சேர்க்க மாட்டோன்ற லெவலில் தான் காங்கிரஸை இது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இது இது நான் இன்னொன்று சொல்கிறேன், இது தேசியத்துக்கும் ஒரு அச்சுறுத்தல் தான். ஏன்னா ஒரு கட்சி அசுர பலத்தோட தேசியத்துல வர்றதுன்றது தவறு தான். தேசியத்துக்கு ரெண்டு கட்சிகள், தேசியத்துக்கு ரெண்டு கட்சி இருக்கணும், அவர் ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி. அதுல வந்து மாநில கட்சிகள் போய் தேசிய கட்சி எதிர்க்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ரெண்டு தேசிய, அது கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், இல்ல பாஜகவா இருக்கலாம், தேசிய கட்சி அந்தஸ்தோட கட்சிகள் இருக்கணும். அகிலேஷ் யாதவும் சேர்ந்துதான் அவங்க வெற்றி பெற முடியுது. ரெண்டு மாநில கட்சிகள் அந்த யூபியை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டு தேசிய கட்சியும் தோல்வியை தழுவுது. ஆக இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அமைவதற்கு மம்தா பானர்ஜி அதுக்கான அறிவுறுத்தான ஒரு வாய்ப்பு தான் அதிகமாகுது. சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், சந்திரசேகர் ராவா இருக்கட்டும், எல்லாருமே சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது திமுகவுக்கு அழைப்பு ரெண்டு தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு அமைப்பு எப்படி அன்னைக்கு விபி சிங் தலைமையில வந்ததோ அது மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாவதற்கு அடுத்த தேர்தலில் சூழ்நிலைகள் கனிந்து வருது. சார் இந்த யூபி எலெக்ஷனை வந்து ஒரு அளவுகோலா எடுக்க முடியாது. காரணம் என்ன சொல்லல, இல்ல இல்ல 14 யூபியில ரெண்டு மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்ததுன்றதே ஒரு சரியான அளவுகோல் இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, வர ஏப்ரல்ல யூபியில கிட்டத்தட்ட 10 சீட்டு காலி ஆகுது ராஜ்யசபா. அதுல வந்து 8 சீட்டு பாஜகவுக்கு கன்ஃபார்ம்டு, 1 சீட்டு கிடையாது மாயாவதிக்கு இது இல்லாங்க, மெஜாரிட்டி இல்ல. 1 சீட்டு வந்து சமாஜ்வாதிக்கு கன்ஃபார்ம்டு, 9 மீதி இருக்கக்கூடிய 1 சீட்டு. அதுல மாயாவதி கட்சி வந்த ஆகணும்னு சொன்னா அவங்க சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாதான் வர முடியும். அப்படி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, அரசியல் கணக்கு தான் இது, அரசியல் கணக்கு அங்க போடலாம். ஆனா காவிரிக்காக பாஜகவும் காங்கிரசும் அரசியல் தமிழ்நாடு பரவாயில்ல, அரசியல் தமிழ்நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவங்க காவிரி அரசியல் தான். இது முழுக்க முழுக்க அரசியல், அரசியல் தமிழ்நாட்டுல தான், அரசியல் தான். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம், அதாவது என்னன்னா யூபியில் தோல்வி அடைஞ்சிருக்கு. தோல்விங்கிற அடிப்படையில் பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த தேசிய கட்சிகளுக்கு இதுதான் இடம் அப்படின்னு. முதல்ல பிஜேபியோட அந்த மாநிலங்களை காங்கிரஸை சமப்படுத்தவே முடியாது. காங்கிரஸ் வாங்கியிருக்க ஓட்டு வேற, பிஜேபி வாங்கியிருக்கிறது வேற. ரெண்டு பிரதானமான பிராந்திய சக்திகளாக இருக்கக்கூடிய மாயாவதியும் சமாஜ்வாதி பார்ட்டியும் சேர்ந்து கூட இங்கே இருக்கக்கூட கோரக்பூரில் 20,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு ஓட்டு, அவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருக்கு. அதனால தேசிய சக்தின் ரெண்டையும் அப்படி ஸ்வீப்பிங்காக போகிற பக்கம் சமப்படுத்தி சொல்லிவிட முடியும். இது இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவங்க ஓட்டு என்ன வாங்கினாங்க இருக்கு, உங்கள்கிட்ட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி 3 லட்சம் ஓட்டு வாங்கினவங்களையும் 19,000 ஓட்டு வாங்கினவங்களும் எப்படி சமப்படுத்த முடியும்? ஒன்னு. ரெண்டாவது ஒரே 2014 மேல 2014 மே 2014 மே மோடி அரசு வருகிறது. அதே ஆண்டு 2014 செப்டம்பர்ல இடைத்தேர்தல் வருது. யூபியில் மட்டும் மொத்தம் 9 மாநிலங்கள், அந்த யூபியை மட்டும் என்ன, ஒரு லோக்சபா இதுக்கும் 11 சட்டப்பேரவை இதுக்கும் எலெக்ஷன் வந்து, அந்த ஒரு லோக்சபானா மெயின்புரி, யார் முலாயம் சிங் யாதவ் ராஜினாமா பண்ணி, ஏன்னா அவர் அசம்கர் 2 தொகுதியில் நின்றார், அசம்கரை ரீட்டைன் பண்ணார், அதை மெயின்புரியை ரிசைன் பண்ணார். அந்த இடத்துல மாயாவதி இன்னைக்கு சப்போர்ட்ல இந்த சப்போர்ட்டே இல்லாமல் சமாஜ்வாதி பார்ட்டி 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சது. 11 தொகுதியில 8 தொகுதியில சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சது. ஆனால் 2007 ஜனவரியில அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, வரலாறு காணாத வெற்றியை பிஜேபி பதிவு செய்கிறது. இன்னொன்று, 2014 இப்போ வரைக்கும் அவர் மேலேருந்து இப்போ வரைக்கும் 20 லோக்சபா இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதில் 17 பிஜேபி தோத்துருக்கு, 17 பிஜேபி தோத்துருக்கு, 3 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு லோக்சபா அசம் இந்த பைபோல் இது நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் முன்ன பின்ன பல்வேறு விதமான அசம்பிளியில் பொது தேர்தல்கள் நடக்குது, அதில் பெரும்பாலானதில் பிஜேபி ஜெயிக்குது. என்ன ரீசன் அப்படின்னா,
அசம்பிளி இந்த மாதிரியான பொது தேர்தலில் அவங்க போடக்கூடிய அதாவது மோடியா களத்தில் இறங்குறது, சங் பரிவார அமைப்புகளே கடுமையாக ஒர்க் பண்றது, அதே போல அவங்க ஆபீஸ் பேரர்ஸ் அத்தனை பேரும் அதுக்காக கடுமையாக உழைத்தல், அதுக்கு இருக்கிற பலன் வேற. அதே நேரத்தில் பைபோலில் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரத்துக்கு வர்றதில்லை, அவங்களுடைய பிரச்சார உத்தியே வேறாக இருக்கிறது. அவர்கள் வந்து ஒரு பைபோலை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேருந்து ஒரு பொது தேர்தலை எப்படி பார்க்குறாங்கங்கிறது வேறுபடுது. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃப்ரென்ஸ், அதனால ஏற்படக்கூடியது. இதை வச்சுட்டு உடனே காங்கிரஸும் மற்றவங்களும் ரொம்ப அகமகிழ்ச்சி அடைஞ்சு ஆஹா அவ்வளவுதான் இனிமேல் வந்து எழவே முடியாது பிஜேபி அப்படின்னு கற்பனை பண்ணிட முடியாது. அப்படி பண்ணினால் யூபியில் இருந்த வெற்றி கோரிக்கை ராஜினாமா என்ற விஷயம் எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலையும் காவிரி விவகாரத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கை கொடுக்க நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, பிஜேபியின் புகழ் பாடவும் பிஜேபியோடைய சாமர்த்தியங்கள்லாம் பற்றி பேசுவோம், அது கண்டு புலகிக்கவும் மகிழ்ச்சி அடையவும் நான் இதை வாய்ப்பாக கருத விரும்பலை. அதான் மக்கள் போட்டு போடுறாங்க, இங்கே வராங்க, அதை அனலைஸ் பண்ணுறதுல போய் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இன்றைக்கி என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இல்லை, நம்ம மீண்டும் உள்ள வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி என்ன செய்தின்னா, எப்படி ஆந்திரா தன்னுடைய பிரச்சனைக்காகவோ அரசியல் உள்கட்டத்துக்காகவோ இல்லை தனித்தனி நோக்கத்துக்காகவோ ஏதோ ஒன்று செஞ்சுட்ருக்குறாங்கன்னா அது ஆந்திராவுக்கு சிறப்பு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யணும்னா ஒரு கோடு போடுறீங்க, சுப்ரீம் கோர்ட் போட்டாச்சு, இனிமேல் மேலே போக முடியாது, ரெண்டாவது கோடு போடுறீங்க, அதிகாரி தான் செய்யணும், மோடி கவர்மெண்ட் தான் செய்யணுன்றீங்க, மூணாவது கோடு போடுறீங்க, எதிர்த்து என்ன ஆகிட போது அவங்க ஆளுங்கட்சியாக தான் இருக்கிறாங்கிறீங்க, நாலாவது கோடு போடுறீங்க, ரிசன்மெண்ட்டாக என்ன ஆகிட போதுன்னு பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், ரிசன்மெண்ட்டாக ஒன்றாகாது, அது எறி ஒன்றாகாது, உணர்ச்சி காட்டுறதுக்கு கூட யோகித்தை கிடையாதுண்ணே, தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, எங்களுக்கு தண்ணி வேணும், 30 வருஷம் போராடணும், இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு, எல்லா மேலேயும் தப்பு, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, தீர்ப்பு நடைமுறை கொண்டு வாங்க, அங்கே ஆட்சியில் அவர் தான் இருந்து செய்யணும், அது சட்டம் கிடையாது, அப்பீல் கிடையாது, கடைசியில் குழுவாக ஸ்கீமாக குழப்பம் வந்துருச்சு. இப்படி எனக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டில், எனக்கு எதிராக இருக்கட்டும், ஆதரவாக என்ன பேச போகிறீங்க, செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய வேணாம். இப்போது அந்த தலைவர் செயல் தலைவர் சொன்னார், நீங்கள் ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ண என்ன ஆகிட போகுது, நான் சொல்றேன் ரிசைன்மென்ட் நடக்காது, ஒண்ணாகாது, நாங்க வந்து ஆளுங்களுக்கு இருக்கு சார், நம்மளுக்கு நாமளே துரோகம் நினைச்சதுக்கு மோடி பூந்துட்டு இருக்கணுமா என்ன? நான் சொல்றது இருங்க இருங்க சார், நான் சொல்றது அந்த ஊர்ல உழுகு தண்ணி இல்ல எழுகு தண்ணி இல்ல, கூட்டணி வந்து சபையில பாழா போகுது நாடு, இருங்க, என்ன குறைச்சிட்டு இருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்ன நடவடிக்கை நான் உடச்சதா பேசுறேன், இருங்க, சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் போன பிற்பாடு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிற்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுப்ரீம் கோர்ட் சொன்னது 5 வருஷம் போட முடியாது, சுப்ரீம் கோர்ட் போட்டு நடைமுறைப்படுத்த முடியாது, சுப்ரீம் ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க தான் போடணும், போடுங்களேன், 6 வாரங்களின் கடைசி நாள் கடைசி மணி துளியில போடணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க, 10 வருஷம் எதுங்க சார், நான் பேசுறீங்களா, நான் பேச விடுங்க, 6வது வாரம் நள்ளிரவுல தான் ஆர்டர் போடணும் சொல்ல, 6 வாரத்துக்குள் போடுதான் சொல்லியிருக்கு, அது ஒன்றும் சாதாரணமான தீர்ப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் போட்டுட்டு குடிதண்ணி கொடுத்துட்டு குடிதண்ணியுடைய கிரவுண்ட் வாட்டரை பார்த்துட்டு பெங்களூரை பார்த்துட்டு பெங்களூர் ஓட்டை பார்த்துட்டு பெங்களூர் எலெக்ஷனை பார்த்துட்டு தீர்ப்பு போட்டுட்டு இன்னைக்கு அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கெட்டு கேடு குட்டிச்சவராய் போய் தமிழ்நாட்டில் இன்னும் எனக்கு பழம் தோண்டிக்கிட்டு தளபதி ஸ்டாலின் சொன்னாங்கன்னா, வாசன் சார் சொன்னாங்கன்னா, நீங்க சொன்னா என்ன, இதுக்கு பேசறது கூட முடியாதா, உணர்வுகளுக்காக நிதி அளிக்க முடியாது அருண்ஜேட்லி பயன்படுத்துறாரு, தெலுங்கானா பிரிக்கப்பட்டது சந்திரபாபு நாயுடு, அந்த உணர்வு தமிழ்நாட்டிலிருந்து எவ்வாறு வர வேண்டும்? இல்ல, இப்ப சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அவர் நேற்று வரைக்கும் மோடி அரசாங்கத்தில் ஒரு அங்கமா இருந்தாரு, ஆனா அவருடைய மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது YSR காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராரு, அவரு எதிரி, இவருக்கும் அவருக்கும் எதிர் எதிர் அணி, அப்படி இருக்கும்போது அவர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்க ஆதரிக்கிறோம், அமைச்சர்களிலிருந்து வெளியே வரணும்னு வராரு, அந்த அந்த மாநிலத்தின் நலன் சார்ந்த விஷயத்துல அவங்க ஒண்ணு சேரும் போது தமிழ்நாட்டில் இங்க இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, தமிழக அரசு வந்து அந்த கோரிக்கையை ஏத்துக்கணும், ஏன்னு சொன்னா தமிழ்நா கேரளாவா இருந்தாலும் சரி
ஆந்திராவா இருந்தாலும் சரி கர்நாடகாவா இருந்தாலும் சரி அந்த மாநில பிரச்சனைகளுக்கு ஒன்னா போறாங்க. இங்க ஒன்னா போகக்கூடிய ஒரு சூழல வந்த உடனே பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா அந்த கடிதத்தை காணாம போச்சுன்றாங்க. நான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனை மட்டும் அவனை வந்து அவன் தலையில மிளகா அரைக்கிறதுனே ஒரு மத்திய அரசாங்கம் மத்திய அரசு தமிழ்நாட்டே பாராமுகமா இருந்தான். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வந்து இங்க டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவன் செத்து சுண்ணாம்பு ஆயிட்டு இருக்கான். இன்னமும் வந்து 29ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம். மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனைகள்ல கர்நாடகாவை கண்டிச்சு நீ தண்ணியை விடணும்னு சொல்லிச்சா. மன்மோகன் சிங் சொன்னாரு 9,000 கனடி தண்ணீரை விடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு சதானந்த கவுடா நாங்க ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு போயிட்டாரு. அவர் சொன்னதை ஏத்துக்கல. ஆக கர்நாடக அரசை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து அடம் பிடிப்பார்கள். அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி ஒன்றாக சேர்ந்து இந்த மத்திய அரசுக்கு எதிராக எந்த வகையில் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோமோ அந்த வகையில தெரிவிச்சாதான் மயிலே மயிலே இறகு போடனா இறகு போட. அவரே குறிப்பிட்டது போல வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் ஓரணியில் ஒன்று திரண்டு ஒரு மாநிலத்தின் பிரச்சனை ஒரு ஜீவாதார பிரச்சனை காவிரிகாரன்ட்டு ஓரணியில் திரும்பும் போது அந்த நேரத்தில் மத்திய அரசு இணக்கமாக இருக்கு இந்த மாநில அரசுக்கு ஏதாவது பண்ணணும் நினைச்சிருந்தா உடனடியாக இதுக்கு வந்துட்டு தலையிட்டிருக்கலாம்லே. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கேட்கிற கேள்வி காதுக்கு நல்ல இனிமையா இருக்கு. மாநில சுயாட்சிக்காக நான் வந்து காதுக்கு இனிமையா இருக்கு. காவிரி டெல்டா மக்களுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய உணர்வு பூர்வமான இதெல்லாம் ரொம்ப அருமையா தான் இருக்கு. ஆனால் இவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் 10 ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். அதே அந்த நேர அந்த காலகட்டத்தில் தமிழகத்தை 10 ஆண்டு அமைச்சராக இருக்கும்போது அவர் அமைச்சராக இருந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், காவிரி ஒழுங்காட்டு குழு அமைக்கணும் கண்டிப்பா சொன்னாரு. அவர் பதவியே போனாலும் கவலை இருந்தா அதை பத்தி அதுதான் சார் வரேன். அப்போ மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவிரி பிரச்சனைக்காக திமுக அமைச்சர்கள் பதவி விலகுவார்களா என்று கேட்டபோது பதிலே இல்லை. திமுக கிட்ட இருந்து என்ன சொன்னாங்க, நாங்க பதவி விலகித்தான் அமைச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விதான் அங்க எதிர்கேள்வியா வந்தது. இன்னைக்கு அதே தான் அவங்க பண்றாங்க. அவர்கள் இருக்கில் இருக்கும்போது பேச்சு ஒன்றா இருக்கு அதே மாதிரி. அதே போல காவிரி விஷயத்துல வாழப்பாடி ராமமூர்த்தி ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு இல்ல, அதே மாதிரி ஏன் ஜி கே வாசன் பண்ணல? ராஜினாமா ஒன்று கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு காவிரி விவகாரத்துக்காக நான் ராஜினாமா பண்ண எல்லா ராஜினாமா பண்ண தயாரான்னு கேட்கிறாரு. அதே கருத்தை மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர் அதைதான் சார் நானும் கேட்டேன். இன்னைக்கு நான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்க 89 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் ராஜினாமா பண்ணியதும் பெருந்தன்மையா சொல்லக்கூடிய திமுக 10 வருஷம் கூட்டணியில மந்திரியா இருக்கும் போது இதை சொல்லலையே. இந்த பிரச்சனை தீர்வுக்கு ஒரு நிர்பந்தத்தை மத்திய அரசுக்கு உருவாக்க ராஜினாமா பண்ற காவிரி பிரச்சனைக்காக அப்படின்னு சொல்ல தயாரா இருக்கணும். நீர்வளத்துறையை கையில வாங்க வேண்டியது ராஜாங்க அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன்
தலைப்பு தான் தீர்மானம் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியின் பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மத்தியில் ஒரு இணையமைச்சராக இருக்கிறாரு, அவர் என்ன செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், ஒற்றை வரியில் உங்களுடைய பதில் என்ன? சார், தமிழ்நாடு அரசு கோலாகலன் சீனிவாசன் சொன்ன மாதிரி இணக்கமாக இருந்து தான் இதை பண்ணிக்க முடியுமே தவிர அவசரப்பட்டு நானும் ராஜினாமா பண்றேன்றதுல ஜெயலலிதா சொன்ன அதே கருத்தை தான் நான் திரும்பி சொல்றேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், 2014 எலெக்ஷன் வின் பண்ண பிறகு என்னுடைய தயவு அவர்களுக்கு தேவையில்லை. மிக தெளிவா சொன்னாங்க அதே ஸ்டேட்டஸ்ல தான் இன்னைக்கு இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் இன்னும் மாறல. அந்த ஸ்டேட்டஸ் மாறினா தான் நீங்க அங்க டிக்டேட் பண்ண முடியும். அந்த டிக்டேஷன் லெவல்ல இன்னும் ஏடிஎம்கேவோட ஸ்டேட்டஸ் அங்க வரல. டிக்டேட் பண்ண வேண்டியது பண்ண வேண்டிய அவசியத்துல இல்ல. அதை விட அவர் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் கலையாம இந்த அரசாங்கத்தை நிலையா நிக்க வச்சு தலைமையில கொட்டி சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, பை சான்ஸ் கலைஞ்சிடுச்சு. 2016ல அருண்ஜேட்லி மிக தெளிவா சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடுக்கு. அது முக்கியம், ஏன்னா அதை தான் அவர் வந்து அங்க ட்விஸ்ட் பண்றாரு. ஆந்திரால ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த மறுநாள் சொன்ன மறுநாளே பைனான்ஸ் மினிஸ்டரியோட வெப்சைட்ல கொடுத்தாங்க. 2015ல இருந்து 2020 ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மக்களவை உறுப்பினர் இருக்கிறாங்க, பாட்டாளிமக்கள் கட்சி ஒருத்தர் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் எஞ்சியர்கள் அதிமுக உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு மக்களவை உறுப்பினர்களை வைத்துக்கொண்டும் இங்க இருக்கிற அனைத்து கட்சியும் காவிரி காலத்தில் ஒற்றுமையா இருக்காங்க. ஒருபுறம் அனைத்து கட்சியிலும் ஒற்றுமுறை, இவங்ககிட்ட பெரும்பான்மையான எம்பிக்கள் எண்ணிக்கை, இதை இரண்டும் வைத்துக்கொண்டு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாயிலாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இவங்க வந்து எதிர்த்து வாக்களிக்கிறதுனாலே இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா வந்து எதுவும் ஆட்சிக்கு ஆபத்து வரப்போறதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் எப்படி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் சந்திரபாபு நாயுடும் ஒன்றாயிட்டு இந்த விஷயத்தில் ஒன்றா வர முடியுதில்லை. நாளைக்கு அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது எதிரணியில் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அந்த மாநில உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 40 எம்பிக்களும் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணோம். ஒருமித்த குரலில் ராஜினாமா பண்ணுவோம், 29ஆம் தேதிக்குள்ள அமைக்கலன்னு சொன்னால் நாங்கள் ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தணும். அதே நேரத்தில் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவேரி மேலாண்மை வாரியமோ காவேரி ஒழுங்காற்று குழுவோ எதுவாக இருந்தாலும் கர்நாடகா தேர்தல் முடிகின்ற வரை அவர்கள் எதையும் செய்ய போவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்நாடகாவில் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும், அதை தான் மோடி நினைப்பார் சொன்னார்ல. அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். மாநில சுயாட்சி குறித்து நீண்டகாலமாக பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தில் மத்திய அரசுக்கு எத்தகைய அழுத்தம் கொடுக்கணும்? மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசு எங்களை செய்த மோசம் எல்லாம் போதும், தயவு செய்து மேலாண்மை குழுவையும் ஒழுங்காற்று குழுவையும் அமைங்க. இல்லைன்னா பொன் ராதாகிருஷ்ணன் கை அவர் பதவி ராஜினாமா சார் வரலாற்று சந்தர்ப்பமா இல்ல சந்தர்ப்பவாதமா இந்த நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன? சுருக்கமா, ஆந்திரால இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு இது வரலாற்று சந்தர்ப்பம். நாம் இதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு ஏதேனும் சாதகமாக நடக்கும். ஆனால் இது நமக்கு வரலாற்று சந்தர்ப்பம் கிடையாது. கிடையாது, இது கிடையாது. ஓகே,
தம் இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் பெருகி வரக்கூடிய சூழலில், அதே சமயத்தில் மத்தியில் தனிக்கட்சி ஒன்று பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய சூழலில், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது எந்த வகையில் மத்திய அரசுக்கு ஆட்டம் காண செய்ய முடியாத சூழலையும், மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, இந்த காவிரி மாலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தமிழ்நாடு அரசு இதை கையாள வேண்டும் என்பது பெருவாரியான விவசாயிகளின் கருத்தாக இருக்குது. இதே நிறைவு கருத்தாக பதிவு செய்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.